நமது ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் அறுநூறாவது எபிசோட் கொண்டாட்டத்தை ஒட்டி நீங்கள் கேட்டிருந்த சந்தேகங்கள் கேள்விகளுக்கான பதில்கள்னால் இதே கவசம் கனெக்ட் சேனலில் சனாதன தர்ம சந்தேகங்கள் என்ற ஒரு தனி சீரீஸாக அதிலே வந்து கொண்டிருக்கின்றன அதனால் கேள்வி கேட்ட எல்லோருமே என் கேள்வி கேட்டவர்கள்னு இல்லை இதை பார்க்கும் எல்லோருமே அந்த சனாதன தர்ம சந்தேகங்கள் அந்த லிங்க்ஸில் போய் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம் ாமத்தின் அறுநூத்தி எட்டாவது திருநாமம் ஸ்ரீவத்ஷவக்ஷாஹா என்பது ஸ்ரீ பராசர பட்டர் ஒருமுறை திருவரங்கத்துல ஸ்ரீரங்கநாதன் நம்பெருமாளை தரிசித்தார் நன்னா தரிசிச்சுட்டு சொன்னாரா அதாவது மகான்கள் உயர்ந்த பக்தி பாவத்திலே பகவானோடு உரையாடுவார்கள் அந்த உரையாடலுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது சில இடங்களில் பகவானை அப்படி லேசா அவர்கள் குறைத்து சொல்வது போல தெரிந்தாலும் கூட அது அவர்கள் பக்திங்கிற உரிமையில் ஒசந்த நிலையில் சொல்வதாக எடுத்துக்கணுமே ஒழிய அதுக்காக பகவான் கம்மின்னு எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை எதுக்குன்னா நம்ம எப்போதுமே டிஸ்க்ளைமரோட தான் உபன்யாசமே பண்ணுறோம் பராசர பட்டர் நம்பெருமாளை பார்த்து சொன்னாராம் பகவானே நான் உன்னை என் தந்தைன்னு சொல்ல மாட்டேன் என் தாயின் கணவன் சொல்லுவேன்னார் நம்பெருமாள் பார்த்தார் வெகுளியா சொன்னாராம் தந்தைனாலும் தாயின் கணவன்னாலும் ஒன்னு தானேன்னார் பராசர சொன்னாராம் ஒண்ணுன்னு யார் சொன்னா நம்பெருமாளே உன்னை நான் என் தந்தைன்னு சொல்லிட்டா உனக்கும் எனக்கும் நேரடி தொடர்புன்னு அர்த்தம் என் தாயின் கணவன் நீ ஸ்ரீரங்க நாச்சியார் இருக்காளே பெரிய பிராட்டியார் ரங்கநாயகி தாயார் அந்த ரங்கநாயகி தாயார் எனக்கு அம்மா அவளுடைய கணவன் நீ அவ மூலமாதான் உனக்கும் எனக்கும் உறவே ஒழிய உனக்கும் எனக்கும் நேரடி உறவு கிடையாதுன்னாராம் இது என்ன சுவாமி அநியாயமா இருக்கு அப்படின்னு கேட்டாராம் நம்பெருமாள் அதுக்கு பராசர பட்டர் சொன்னாராம் ஆமா நாங்கள் ஜீவாத்மாக்கள்லாம் நிறையா ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்றோம் ஆனா அந்த தோஷங்கள் எல்லாம் பார்த்துட்டும் நீ எங்க மேல கோப்பப்படுற எங்க தாயார் தான் அதுக்கப்புறம் எங்களுக்காக பறிஞ்சு பேசி சுவாமி பரவாயில்ல நம்ம குழந்தை அஞ்சுக்கு ரெண்டு பழுதுலன்னு ஏத்துக்கோங்கோ இதெல்லாம் தாயார் தானே எங்களுக்காக பேசுறா அவ சொல்வதால் தானே நீ எங்களை ஏற்றுக்கொள்கிறாய் அவள் மட்டும் எங்களுக்காக பறிந்து பேசலைன்னா நீ எங்களை எல்லாம் ரஷ்ப்பாயா அப்போ உனக்கும் எனக்கும் நேரடியா தொடர்பு இருக்குன்னா நீயே காப்பாற்றணும் அவள் சொன்னால் தானே ரட்சிக்கிறாய் பிராட்டு இல்லாமல் பெருமாள் காரியம் செய்ய மாட்டார் அதனால தாயார் மூலமாக தான் உனக்கும் எனக்கும் உறவு அப்படின்றாராம் பராசர பட்டர் அதுக்கு சான்றா இன்னொரு விஷயமும் சொன்னாராம் ரங்கநாதா உன்னை இந்த திருவரங்கத்தில் எல்லோரும் அழகிய மணவாளன் அழகிய மணவாளன்னு கூப்பிடாதரியுமா ஆமா அழகிய மணவாளன் எனக்கு பேர் உண்டேன்னார் நம்பெருமாள் பராசர சொன்னாராம் அது ஏன் அப்படி கூப்பிடுறா தெரியுமா ஏன்னு கேட்டார் நம்பெருமாள் பராசரபட்டர் சொன்னாராம் ஜாமாதா பவதி சம்பந்த திருஷ்டியாக அதாவது இந்த ஸ்ரீரங்கத்தில் வாழ்கிற அத்தனை பேரும் ஸ்ரீரங்க நாச்சியாரை தங்கள் வீட்டு பெண்ணாக கருதுகிறாள் அந்த ரங்கநாயகி தாயாருக்கு மணவாளன்னம் மாப்பிள்ளைன்னு அர்த்தம் ரங்கநாயகி தாயாருக்கு அமைந்த நல்ல அழகான மாப்பிள்ளைவர் அதனால் சுந்தர ஜாமாதா அழகிய மணவாழன் என்று உன்னை அழைக்கிறார்கள் சம்ஸ்கிருதத்தில் ஜாமாதா என்றால் மாப்பிள்ளைன்னு அர்த்தம் சுந்தரன்னா அழகிய சுந்தர ஜாமாதா அழகிய மணவாழன்னா அழகான மாப்பிள்ளைன்னு அர்த்தம் எங்களுக்கு ஸ்ரீரங்க நாச்சியார் எங்காத்து பொண்ணு அவளை கல்யாணம் மாப்பிள்ளை நீ அப்போ பாருங்கள் தாயாரை இட்டுத்தான் நாங்கள் என்னைக்குமே பெருமாளை சொல்கிறோம் ஸ்ரீமன் நாராயணனுங்கிறோம் என்னைக்காவது வெறு நாராயணன்னு சொல்கிறோமா அதனால தான் பகவானை சொல்கிறேன் எங்கள் தாயார் தான் வசதி அவ சொல்கிறதுனால தான் நீ காரியம் பண்ணுற அதனால் அவ மூலமாக தான் உனக்கும் எனக்கும் தொடர்புன்ட்டாரான் பராசர பட்டர் இது நம்பெருமாள் திருவுள்ளத்தில் இது நன்னா பதிஞ்சுடுத்து இப்படி சொல்லிட்டாரே நம்மக்கிட்ட கருணை என்னைக்காவது பராசர பட்டர்கிட்ட நாமும் அப்படியே தாயார் மாதிரி கருணை மிக்கவருங்கிறத காட்டணும்னு நம்பெருமாள் திருவுள்ளம் கொண்டாராம் இந்த சூழல்ல தான் மார்கழி மாதம் பகல்பத்து ராப்பத்து உற்சவம் வந்தது அந்த அத்தியன உற்சவத்தில் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய நாள் நம்பெருமாள் நாச்சியார் திருக்கோலம் மோகினி அலங்காரத்தில் தரிசனம் தருவது வழக்கம் அப்படியே அந்த மோகினி அலங்காரத்துக்கு மாறினார் நம்பெருமாள் அதை நாச்சியார் திருக்கோலம் என்றே சொல்வார்கள் அப்படியே ஸ்ரீரங்க நாச்சியார் போன்ற திருக்கோலத்துக்கு மாறிட்டார் நம்பெருமாள் உடனே அர்ச்சகரை கூப்பிட்டாராம் அந்த பராசர பட்டரை கொஞ்சம் வர சொல்லுங்கோன்னார் அர்ச்சகர் போனார் ஸ்ரீ பராசர பட்டரை அழைத்து வந்தார் பட்டர் வந்து நம்பெருமாள் முன்னாடி சேவிச்சார் கை கூப்பினார் அதுதான் சொல்கிறேன் அதாவது பக்தி இல்லாமல் பெருமாளை ஏதோ குறைச்சி சொல்கிறாருலாம் தயவு செஞ்சு எடுத்துக்க வேண்டாம் இதெல்லாம் மகான்கள் செய்யக்கூடிய உரையாடல் இதெல்லாம் அனுபவிக்கிறதே எவ்வளோ பெரிய பாக்கியம் பாகியம் பராசரபட்டர் பக்தியோடு பெருமாளை சேவிக்கிறார் இப்போ ரசம் அது பக்திங்கிறது ஒரு பக்கம் அந்த பக்தியில் உள்ள ரசம் இன்னொரு புறம் அப்படியே நின்னார் பட்டர் பெருமாள் முன்னாடி ரங்கநாதன் இப்போ தாயார் திருக்கோலத்தில் இருக்கார் பட்டரை பார்த்து கேட்டாராம் இது எப்படி இருக்குது ஹவு இஸ் இட் அப்படின்னார் பட்டர் அண்ணா கீழேந்து திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் சேவிச்சார் மறுபடியும் திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் சேவிச்சார் சேவிச்சுட்டு சொன்னாராம் நாச்சியார் விழி விழிக்க ஒண்ணாது அப்படின்னாராம் ஏன்னா நாச்சியார் விழி விழிக்க ஒண்ணாதுன்னா என்ன அர்த்தம்னா ரங்கநாதா மேக்கப்பெல்லாம் ரொம்ப நென்னா போட்டிருக்க ஆகா அந்த தாயாருடைய கொண்டையிலேருந்து ஆரம்பித்து தாயாருடைய திருவடியை இப்படி தாமரையிலே பதித்திருப்பாளோ அதுபோல எல்லா அலங்காரங்களுமே ரொம்ப நன்னா பண்ணிட்ட ஆனா எல்லாத்தையும் பண்ண தெரிஞ்ச உனக்கு ஒரு நகைச்சுவையில் சொல்றாங்க இல்லையா எல்லாத்தையும் மறைச்ச மண்டையில் இருக்கிற கொண்டையை அந்த மாதிரி எல்லாத்தையும் மறைச்ச கண்கள் மட்டும் எங்க தாயாருடைய கண்கள் உனக்கு வரவே வராது எங்க தாயார் மட்டும் அவள் கண்களால கட்டாட்சம் பண்ணான்னா ரதிர்மதி சரஸ்வதி திருத்தி சமிருத்தி சித்திஸ்ரீ அகா சுதாசகி யதோமுகம் முகம் சிச்சல் சேத்தவ்ரூலதா ரதி என்று சொல்லக்கூடிய அந்த இன்பம் மதி என்ற ஞானம் சரஸ்வதி என்னும் வாக்குவன்மை திருதி என்ற மன உறுதி சித்தி என்ற வெற்றி சம்ருத்தி என்ற செழிப்பு ஸ்ரீயகா என்ற செல்வம் அப்ப எத்தனை தீ வருது பாருங்கோ சிலர் பார்வைய தீங்கிறா இது அந்த தீ இல்ல ரதி மதி சரஸ்வதி திருதி சம்ருத்தி சித்தி ஸ்ரீன்னு இப்படிப்பட்ட தீ எல்லாம் அதாவது நல்ல செல்வங்கள் எல்லாம் அந்த ரங்கநாயகி தாயார் ஒரு திசையை நோக்கி பார்க்குறானா அந்த திசையை நோக்கி நான் போறேன் நாம் போறேன் நான் போறேன்னு ஓட்டப்பந்தயம் போடுமே அப்படிப்பட்ட கருணை நிறைந்த பார்வை எங்க தாயாருடைய கண்கள் ஆனால் உன் கண்ணை பாரு இந்த கம்சன் சிசுபாலன் ராவணன் கும்பகர்ணன் இரணியன் இவர்களையே பார்த்து இந்த தான் உன் கண்ணில் தெரியுது பாரு எவ்வளவுதான் நீயே சாத்துப்படி அலங்காரம்னு பண்ணிட்டாலும் கண்களை மறைக்க முடிஞ்சதா உன் கண்களில் லைட்டான ஒரு டிஞ்சு கோபம் அதுக்காக பெருமாள் கோப்பக்காரர்னு அர்த்தம் இல்லை ரெண்டு விஷயம் இருக்குது நாம் பண்ணுற தப்பை பார்த்து தான் அவர் கோப்பப்படுறாரு ஒழிய அவர் கோபக்காரர் இல்லை கருணையே வடிவடுத்தவருக்கே கோபம் வர அளவுக்கு நாம் தப்பு பண்ணுறோம் ரெண்டாவது அந்த கோபம்னால் கண்முழுக்க கோபம்னு அர்த்தம் இல்லை அந்த ஒரு செவ்வரி ஓடி ஒரு டிஞ்சு அந்த சிவப்பு டிஞ்சு ஒரு கோபம் இருக்குது ஏன்னா அகா இவ்வளோ தப்பு பண்ணுறானே ஏன்னா பகவான் நமக்கு எவ்வளவோ நன்மை செய்கிறான் அதெல்லாம் மறந்துட்டு அவனையே எழுத்து நிற்கும் போது யாருக்காக இருந்தாலும் ஒரு ரைட்டிய சாங்கர்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ரைட்டிய சாங்கர் பெருமாளுக்கு வருது அதே சமயம் தாயார் இருக்காளே அவளுக்கு அந்த கோபம் கூட வரவே வராது ஏன்னா ஒரு அம்மா என்னைக்குமே குழந்தை மேலே கோச்சுக்க மாட்டா ஒரு குழந்தை அம்மாவை அடித்தாலும் கூட அம்மாவுக்கு குழந்தை மேலே கோபம் வராது இல்லையா கோழி மிதித்து குஞ்சு சாகுமா அல்லது குஞ்சு மிதித்தான் கோழி சாகுமா அதனால அது தாயங்கும் போது எப்போதுமே அது ஒரு தனி ஸ்பெஷல் அதனால தாயார்ட்ட அந்த கோபமும் இருக்காது தங்கிட்ட அபச்சாரப்பட்டவன்கிட்ட கூட கருணை தானே காட்டுறா இப்போ ராவணனுக்கு கூட நல்லதுதான் உபதேசித்தா காக்காசுரன் பிராட்டி திருமார்பிலேயே கொத்தி அபச்சாரப்பட்டவன் அவனையும் கூட ராமன் ஏத்துக்கணும்னு தானே பேசினா சீதா பிராட்டி அப்போ தாயாருக்கு நம்ம மேல என்னைக்குமே கோபம் வராது அவளுக்கு பாப்பம்னாலும் என்னன்னு தெரியாது கோபம்னாலும் என்னன்னு தெரியாது குழந்தைகள் நல்லா இருக்கணும் அவர்களை பகவான் ரட்சிக்கணும்னு எதிர்பார்க்கிறா அப்போ அந்த மனசு உனக்கு வருமா எங்க அம்மா ரங்கநாயகி தாயார் தான் வசத்தி எல்லாம் மண்ண நாச்சியார் விழி ஒழிக்க ஒண்ணாது எல்லா அலங்காரமும் வேண்ட ஒன்றால் எங்கள் தாயாரை போல பார்க்க முடியல பத்தியா அவ கண்களில் தான் கருணை உண்டு தாயார் தான் வசத்தின்னாராம் நம்பெருமாள் பார்த்தாருன்னா பெரிய ப்ராப்ளமாக போச்சு என்ன பண்ணாலும் என்னை விட தாயார் தான் ஒசத்தி தாயார் தான் வசத்தின்னு இந்த பராசர பற்ற சொல்கிறாருட்டு ரகநாதன் கேட்டாரான் ஏன் இப்படி சொல்கிறீர்கள்னு கேட்டார் அப்போ பராசர பற்ற சொன்னாராம் ரெண்டு விஷயம் அதை சொன்னா தான் நீயே சந்தோஷப்படுவே அதான் முதல் விஷயம் ஏன்னா பெருமாள் தான் வசத்தின்னு சொல்லிட்டு அதை பெருமாளே ஒத்துக்க மாட்டார் பெருமாளை விட தாயார் வசத்தின்னு சொன்னா தான் அது பெருமாளுக்கே திருப்தி அதுதான் சத்தியம் அந்த சத்தியத்தை சொன்னாதான் தான் பகவானும் சந்தோஷப்படுவானே ஒழிய தாயாரோட பெருமாள் வசத்தின்னு அவர் ஏற்றுப்பாரா அதனால சொன்னேன் ஒன்று ரெண்டாவது பகவானே உன்னை அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய அடையாளமே தாயார் தான் அவள் உனக்கு அடையாளமாக இருக்கும்போது நம்முடைய அடையாளம்ங்கிறது நிச்சயமா நம்மளை விட பெருசா தான் இருக்குமே ஒழிய நம்முடைய அடையாளத்தை விட நம்ம பெரியவராக ஆயிட முடியாது ஒரு சின்ன உதாரணம் சொல்றோமே இப்போ ஒரு லௌக்கிகத்தில் எடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு அடையாளம் யாருனா நம்முடைய பெற்றோர் ஏன்னா நம்ம பார்க்கும்போதே என்ன சொல்றாங்க இன்னாருடைய மகன் இவன் இதுதான் உலகத்துல நமக்கு முதல் அடையாளம் பின்னாடி நீங்க டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் இதெல்லாம் பின்னாடி வரக்கூடியது உலகத்தில் ஒருவர் பிறக்கும்போது முதல் அடையாளம் என்ன ஆஃப்னு போடுறோம் இல்லையா இன்னார் அவருடைய மகன் அப்போ அவர் தானே நமக்கு அடையாளம் அந்த அடையாளத்தை நாம் என்னைக்குமே கடந்து போக முடியாது இதுதான் வழக்கம் நாம் எவ்வளவுதான் தான் சாதிச்சிட்டாலும் கூட அந்த வெற்றிக்கு நிச்சயமா நம்முடைய பெற்றோர்களின் ஆதரவு பெற்றோர்களுடைய ஆசிர்வாதம்ங்கிறது இருக்கு இல்லையா அவர்களை கடந்து நாம போக முடியுமான்னா முடியாது அது போலத்தான் இவன் நாராயணன்கிறதுக்கு என்ன அடையாளம் அவனுக்கு பெற்றோர்கள்லாம் கிடையாது எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கக்கூடியவன் பகவான் அப்போ அவனுக்கு எதைத்தான் அடையாளமாக சொல்வது இதை வேதங்கள்லாம் தேடித்தான் அதாவது பகவானுடைய சுரூபத்துக்கு அடையாளம் சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருப்பவன் எங்கும் பரவி இருப்பவன் இதையெல்லாம் பகவானுடைய ஸ்வரூபத்துக்கு அடையாளமா சொல்லிடலாம் ஆனால் இந்த திருமேனியில இந்த லட்சணம் இருந்தாமன் நாராயணன்னு அந்த திருமேனியில ஒரு அடையாளம் சொல்லணும் இல்லையா அதுக்கு என்ன சொல்லலாம் இப்போ சங்கு சக்கரங்கள் வைத்திருத்தல்னு சொல்லலாமான்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் வைகுண்டத்துக்கு போனால் எல்லா முக்தி அடைந்த முக்தாத்மாக்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் கூட சங்கு சக்கரம் வந்துடும் கையில் அல்லது தாமரை கண்கள் அதாவது தாமரையை போல சிவந்த கண்கள்னு சொன்னா அதுக்காக யாருக்கு கண் சிவந்தாலும் அவன் நாராயணன்னு சொல்லிவிடாமாங்கிற கேள்வி வரும் தாமரை கண்டு இருந்து பகவானுக்கே உரித்தான அடையாளம் தான் சந்தேகமே இல்லை இருந்தாலும் கூட வேறு காரணத்தினாலும் ஒருத்தர் கண்கள் சிவந்து இதனால் நான் நாராயணன் ஆர்கியூ பண்ற இடம் இருக்குது அது அப்புறம் மறுக்கிறதுக்கும் இடம் இருந்தாலும் கூட யாராவது ஒருத்தர் கேட்கறதுக்கு இடம் இருக்குது அப்போ பகவானுக்குன்னு இன்றியமையாத அடையாளம்னு ஏதாவது ஒன்று உண்டானா ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலே தெரிவிக்கிறார் யத் ப்ரூ பங்கா பிரமாணம் திரச்சரனா தாரதம்யே முராரேகே வேதங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருத்தான் இவன் தான் நாராயணன் திருமேனிக்கு என்ன அடையாளம் சொல்வது அவன் தன்மைக்கு அடையாளம் சொல்லணும்னா உலகத்துக்கு காரணம் படைத்து காத்து அழிப்பவன் எங்கும் பரவியவன் சொல்லலாம் அவனுடைய திருமேனியில திவ்ய மங்கள விக்கிரகம்ங்கிறவன் அதுல இவன் நாராயணங்கிறதுக்கு என்ன அடையாளம் சொல்வதுன்னா திரு யாருடைய திருமார்பிலே மகாலட்சுமியினுடைய திருவடி ரேகை பதிந்திருக்கிறதோ அவன் நாராயணன் ஏன்னா அவன் திருமார்புல எப்போதும் மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறாள் அல்லவா அந்த மகாலட்சுமி அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை தான் ஸ்ரீவத்ஷம் என்னும் மருன்னு சொல்லுவார் அந்த ஸ்ரீவத்ஷம்ங்கிற மரு எப்படி உருவாச்சுன்னா பராசரப்பட்ட ரசமாக தெரிவிக்கிறார் அது எப்படி உருவாச்சான் மகாலட்சுமி பெருமாளுடைய திருமார்பையே தனக்கு சீட்டா ஆசனமாக ஆக்கி அதில் அமர்ந்திருக்கா இல்லையா அவளுடைய திருவடி ரேகைகள் அது அப்படியே பெருமாளுடைய அந்த திருமார்பில் தானே பதியும் தாயாருடைய திருவடி ரேகை பதிந்து பதிந்து அதுவே ஸ்ரீவத்ஷம் என்னும் மருவாக ஆகிவிட்டது அப்போ பிராட்டியின் திருவடி ரேகை யாரோட திருமார்பில் இருக்கோ அவன்தான் ஸ்ரீமன் நாராயணன் வேதாந்தாக தத்வ சிந்தாம் முரபித் உரசி முரபித் என்று பகவானுக்கு பெயர் முரனை அழித்தவன் முரபித் உரசினா அந்த நாராயணனுடைய திருமார்பிலே பாத சின்ஹைகி தரந்தி யாருடைய திருவடி சின்னத்தை தேடுகிறதோ வேதங்கள் இது இருந்திருத்துனா அவன் நாராயணன் சொல்றது இது அப்படியே சுவாமி வேதாந்த தேசிகனும் அவருடைய ஸ்ரீ ஸ்துத்தியில சாதிச்சார் பூர்ணம் தேஜகா ஸ்புரதி பவதி பாதலாக்ஷா ரசாங்கம் பாதலாக்ஷா அந்த திருவடி ரேகை அந்த திருவடி பதிந்த அந்த அச்சு இருக்கு பாருங்க அந்த அச்சு தான் இவன் நாராயணன் என்பதற்கு அடையாளம் அப்போ பராசர பற்ற சொன்னாராம் உனக்கு அடையாளமாக இருக்கிறவோ பிராட்டி அவ்வளவுனால ஓவர் டேக் பண்ண முடியுமா ஒன்னோட எங்கள் தாயார் தான் என்றைக்குமே வசத்தின்னாராம் அப்படி சொல்லுங்கோன்னார் நம் பெருமாள் ஏன்னா தாயார் வசத்தின்னு கேட்கறது தானே அவருக்கு சந்தோஷம் இது தொடர்பாக இந்த கவச்சங்களை உடைத்து ஸ்லோகம் பண்ணார் அந்த கவசம் கனெக்ட் ஸ்லோகம் ஒன்றே பார்த்தோம் அல்லவா இரநூத்தி நாற்பதாவது எபிசோடில் எப்படி கவச்சங்களை உடைத்து தாயார் பெரியவள் என்று பெருமாள் முன்னாடி விண்ணப்பித்தாருங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்மளதில் ரிப்பீட்டே கிடையாது வேற மாற்றி தான் சொல்லுவோம் அதனால மற்றொரு சம்பவத்தை இங்கே பகிர்ந்து கொண்டேன் ஆக மொத்தம் பராசரப்பட்ட நம்பெருமாள்கிட்ட சொல்ல வந்தது என்னென்னா உன்னோட தாயார் தான் வசதி ஏன்னா உனக்கே அவள் தான் அடையாளம் அதை கேட்டு நம்பெருமாளும் மகிழ்ந்தார் ஏன்னா மேலோட்டமாக பார்க்கும்போது நாம் என்ன சொல்லிடுவோம் என்னடா இது பெருமாளோட தாயார் வசதிங்கிற பெருமாளை போய் இப்படி மட்டம் தட்டலாமா அப்படின்னு கேட்டுடலாம் கிடையவே கிடையாது பெருமாளோட தாயார் வசதிங்கிறது வாஸ்தவம் அதை அங்கீகரித்து நாமும் சொன்னால் தான் பகவானும் சந்தோஷப்படுவான் பட்டர் சொன்னபோதும் சந்தோஷப்பட்டான் இப்படி பிராட்டியையே தனக்கு அடையாளமாக கொண்டு மகிழ்கிறான் பகவான் திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடு திகழ்கின்ற திருமால் என்று நம்மாழ்வார் மொழியிலே பாடுகிறார் அதனாலதான் அந்த பகவான் ஸ்ரீவத்சவ்சாகா என்று அழைக்கப்படுகிறார் ஸ்ரீவத்சம் என்றால் பிராட்டி எழுந்தருளி இருக்கக்கூடிய மறு அதாவது பெருமாள் திருமார்பிலே மகாலட்சுமி அவள் வாசம் செய்யக்கூடிய இடம் அந்த மறு அதைத்தான் தமிழிலே திருமரு என்று குறிப்பிடுவார்கள் தொண்டரடி பொடியாழ்வார் பாடுகிறார் அல்லவா திருமரு மார்வா நின்னை சிந்தையுள் திகழ வைத்துன்னு அப்போ ஸ்ரீவத்சம் அதுதான் திருமரு வக்ஷாகா வக்ஷஸ் என்றால் திருமார்புன்னு அர்த்தம் ஸ்ரீவத்ச வக்ஷாகனா திருமரு மார்வர்னு அர்த்தம் அப்படியே தமிழ்ல தொண்டரடி பொடியாழ்வார் பாசுரம் திருமரு மார்வன் இன்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநிலத்து எல்லாம் வெறுவர கொன்று சுட்டிட்டு ஈட்டிய வினையரேலும் அறிவினை பயனதுயார் அரங்கமா நகருளானே திருமாலையிலே தொண்டரடி பொடியாழ்வாரிய பாசுரம் அப்போ திரு மறு மார்வர் இருப்பிடமான ஸ்ரீவத்ஷம் என்னும் மறுவை திருமார்பிலே கொண்டவர் ஸ்ரீவத்ஷ வட்சாக பராசர விளக்கத்துக்கான நிருக்தி பாருங்கள் லக்ஷ்மி வால்லபிய சௌபாகிய சின்னம் ஸ்ரீவத்ச நாமகம் லக்ஷ்மிக்கு கணவன் என்பதற்கு சின்னமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவத்சம் என்னும் மறு அதை திருமார்பிலே கொண்டவன் ஸ்ரீவத்சவக்ஷாகா அஸ்யாஸ்தி வக்ஷசீதி சதுஸ்மிருதா என்று விளக்கி இருக்கிறார் ஆக திரு மறுமார்வன் ஸ்ரீவத்ஷவக்ஷாகா பிராட்டியின் இருப்பிடமான ஸ்ரீவத்ஷம் என்னும் மறுவை திருமார்பிலே கொண்டவர் அறுநூற்றி எட்டாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திரு மறு மார்வனாகிய அந்த திருவரங்கநாதன் நம்பெருமாளை தியானித்தபடி ஸ்ரீவத்ச வக்ஷசே நமஹா வ ஸ்ரீவத்ச வக்ஷாகாங்கிறது எழுவாய் அவருக்கு வணக்கம்னு நாலாம் வேற்று மேல ஸ்ரீவத்ஷ வக்ஷசே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நாமும் வாழ்க்கையிலே நமக்கென்று ஒரு நல்ல அடையாளத்தை தேடிக்கொள்ளும்படி அந்த பகவான் அருள் புரிவான் திருமருமார்வர் மார்வர் வக்ஷாகான்னு சொன்னால் இல்லையா இதுதான் பராசர பட்டருடைய திருத்தக போனார் திருநாமமாக ஆனது சின்னர் என்றுதான் கூரத்தாழ்வானுக்கு இயற்பெயர் தமிழில் திருமருமார்வர் என்றே அவரை குறிப்பிடுவார்கள் ஆக அந்த மாதிரி அந்த கூரத்தாழ்வான் பராசரபட்டர்லாம் எவ்வளோ பெரிய மகான்கள் அவர்களுடைய அனுகிரகம் கிடைத்து நாமும் வாழ்க்கையிலே ஒரு நல்ல அடையாளத்தை தேடிக்கொள்ள ஸ்ரீவத்ஷம் வக்ஷசே நமகா என்று தினமும் சொல்வோம் நன்றி வணக்கம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் முதல் பகுதி இப்புத்தகத்தை வாங்க விருப்பமுள்ளூர் கவசம் டிவி டாட் காம் என்ற இணையதளம் மூலம் நேரடியாக வாங்கலாம்